கிச்சனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸ் பன்னீர் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும், புதிதாக காணொளி பார்க்கிற அத்தனை புதிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பன்னீர் கிரேவியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடே இருந்ததும் அதில் வந்து ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் தக்காளியும் பாதி வந்து குக் ஆனால் போதும். நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். இதனுடைய ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட அதனோட ஒரு 4-5 பருப்பு, முந்திரி பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து நமக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதில் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அதனோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட மல்லியும் மிளகாய்த்தூளும் சேர்ந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனித்தனியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பட்டாணி வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ரீன் பீஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற எல்லா பன்னீருமே நல்லா வந்து மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பன்னீர் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணாலே போதும். இப்போ நமக்கு பன்னீர் பீஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு வெஜ் கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரிச் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸ் பன்னீர் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.